பிரியாணி செய்யறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். நான் இப்ப 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துர்க்கேன். அந்த 1 கிலோ கறிக்கு நான் பாசுமதி அரிசி 1 கிலோ எடுத்துர்க்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், நாட்டு தக்காளி 2, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கொத்து கருவாப்புள, நெய் ஒரு 2 ஸ்பூன், கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். அது கூட பிரியாணி இலை 2, அன்னாசி மொக்கு 2. இது அன்னாசி மொக்கு 2 எடுத்துக்கிறேன். இந்த மராட்டி மொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கல்பாசி கொஞ்சம், 2 பட்டை, 5 கிராம்பு, ஜாதிப்பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, பாசுமதி அரிசி எடுத்தீங்கன்னா இதில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ பிரியாணிக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு பத்த வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ நீங்கள் வந்து இதில் முந்திரி கூட வேணும்னா போட்டுக்கலாம். முந்திரி போட்டாலும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். பொரிஞ்சிருச்சு கருவேப்பில. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இந்த சச்சின் மசாலா சிக்கன் பொடி இதில் ஒரு 5 ஸ்பூனு. இதில் சச்சி மசாலாவிலேயே பிரியாணி மசாலா இதில் ஒரு 4 ஸ்பூன் இது போட போகிறேன். நான் இந்த கறிக்கு தேவையான உப்பு இதில் போடுறேன். தக்காளி நல்லா வதங்கி அது போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கூடவே கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. சிக்கன் மசாலா 1/5 ஸ்பூன் அளவுக்கு. பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், 4 ஸ்பூன். இதையே நல்லா கலக்கிட்டு கறி சேர்த்திடலாம். கறி உள்ள போட்டுடலாம். கறி உள்ள போட்டாச்சு. நல்லா இப்படி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இதே தண்ணி விட்டு வதங்கும். வதங்கிட்டு அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகட்டு. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகணும். ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு மூடி போட்டு வச்சுருவோம். பார்க்கலாம் வெந்துச்சான்னு.
பாதி அளவு வெந்திருக்குது நம்ம தண்ணி இப்போ ஊத்தி குக்கர்ல அப்புறம் அரிசியும் போட்டு ரெண்டு விசில் விடுறப்ப கரெக்டா இருக்கும் அரிசிக்கு தேவையான தண்ணி ஊத்திடலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடுவோம் தண்ணி கொதிச்சிட்டு அரிசி போடுவோம் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்திடலாம் கலக்கி விட்டு இதில் வந்து ஒரு லெமனில் பாதி புளிஞ்சு ஊற்றிட்டேன் கொஞ்சம் கலர் அதே கலர் பொடியை தண்ணியில் கலக்கி ஊற்றியிருக்கேன் அடுத்தது நெய் ஒரு ஸ்பூன் மல்லி இலை இதெல்லாம் கலக்கிட்டு உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உப்பு பத்தல நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கர் மூடி வச்சிருவோம் குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரே நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்ப்போம் திறந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்ப்போம் சூப்பர் சம மனம் வருதுங்க பாருங்க எப்படி போல போலன்னு வந்திருக்கு பாத்தீங்களா இனி வந்துட்டு கலக்கி விட்டு ஒரு ஹாட் பாட்ல மாத்திடுங்க ஹாட் பாக்ஸ்ல மாத்தி எடுத்துக்கலாம் ரெடி டு ஈட் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி ஏய் அப்படி ஒரு பிக் எடு இவ்வளவுதானுங்க நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க நன்றி